வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்மளோட பேஸில் லோ லெவல் பேஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாங்க நம்ம வார் லீக்கில் இன்றைக்கி எனிமிஸ் பேஸில் வந்திருக்கிறதுல இதுதான் வந்து ரொம்ப லோ லெவல் பேஸ் ஆப்போசிட் சைடில் குயின் ஹீலர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் இருக்காங்க இந்த சைடு வந்து ஒரு நாலு பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க பெக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆர்மி கேம்பை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு பார்பேரியன் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க இந்த சமயத்தில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்பேரியன் அட்டாக் பண்ணியிருக்காங்க குயின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருக்கு எனமிஸோட கிளான்ல இருந்து பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து அது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா மூணு தான் இருக்கு மூணுமே கிரவுண்ட் ரூப்பு ஆனால் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா பெக்காவை ஈஸியாக கிளியர் பண்ணிடும் கரெக்டாக அந்த டைம்ல வந்து கிளான் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணி கிளான்ல இருந்து எலக்ட்ரோ டிராகன் வந்து அந்த பலூன் ஒரே அடியாக போட்டு தகிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் பண்ணிட்டார் அப்படி இல்லை அப்படின்னா இருந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் ஈஸியாவே முடிச்சிருக்கும் மீதி அவர்கிட்ட பன்னெண்டு பவுலர் வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம வார அட்டாக்கில் இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் பேஸ்ல பேஸில் டவுனால் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருக்கும் அதனால் இஃப் எண்டில் இருக்க அந்த பேஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் எடுத்தேன் ஆனாலும் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இதுதான் வந்து லோ லெவல் பேஸ் நம்மளோட ஃபிஃப்டின் லெவல் பேஸில் இருக்கவர் கொஞ்சம் ஹை லெவல் டவுனால் இருந்துருப்பார்ட் இருக்குது அதனால் இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிருக்காரு இந்த அட்டாக் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வார அட்டாக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வார் அட்டாக் டவுனால் டென் பேஸை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஸ்மெல்லில் போட்டு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீமில்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த வேகத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிளியர் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பலூன் புதுசாக வந்துருக்கு அந்த ட்ரூப்ஸையும் இறக்கி பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பேபி டிராகன் இதெல்லாம் ஒட்டுக்க ஒரே இடத்துல இறக்குனாத இடத்துல சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஸ்மெல் போட்டிருக்காங்க பலூன் உள்ள போய் ஒரு நல்ல டேமேஜ் எடுத்திருக்கு இந்த சைடு வந்து டிராகன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் டேமேஜ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ராகன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாகவே கிளியர் பண்ணிகிட்ருக்கு ஓவராலாக இது வரைக்கும் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து டேமேஜ் எடுத்துருக்கு ரொம்ப கம்மி டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராகனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்காங்க டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எல்லாமே ஒட்டுக்காக இருக்குது டவுனால் கிளானில் இருந்த ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோ ட்ராகனுங்கிறதுனால க்ளான்ல இருந்த ட்ரூப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிருச்சு அது ஒரு பாய்சன் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரல நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிராகன் இந்த ஏரியாவில் ஜாலியாக இருக்குது அதனால கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த அட்டாக் ஆல் டென் பேஸஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக நீங்கள் உங்களோட பேஸில் இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவராலாக எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் டவுன் ஆல் டென் பேஸை வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்னும் டுவெல் செகண்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் எடுத்துடலாம் ஈஸியாகவே நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் டவுனால் அட்டாக் பண்ணிட்டாங்க நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பேஸையும் கிளியர் பண்ணியிருக்காங்க